ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ் மாங்காவில் செஞ்சோம்னா அந்த ரெசிபி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மாங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாங்காய் வந்து நல்லா மரத்திலேயே கொஞ்சம் பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு வந்து லைட்டாக புளி போட டேஸ்ட்டாக தாங்க இருக்குது இந்த மாங்காயோட தோளில் நல்லா சீவி எடுத்துக்கலாம் ரொம்ப பழுத்த மாம்பழமாக இல்லாமல் மீடியம் பழுத்த மாங்காயும் இருந்தும் யூஸ் பண்ணலாங்க அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெசிபி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மாம்பழத்தோட தோலும் நான் சீவி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பாதி பழுத்தது மரத்துலேயே பாதி பழுத்துது தாங்க எனக்கு கிடச்சிது மிச்சம் ரெண்டு காயாகவும் மிச்சம் மூணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்தது எடுத்திருக்கேன் சரி வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம தோல் சீவி எடுத்த மாங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க நீங்கள் துருவ முடியல அப்படின்னா குட்டி குட்டி பீசஸை நல்லா ஃபைன் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் துருவி எடுத்துருக்கேன் துருவி எடுத்து செய்யும்போது நமக்கு சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் மாங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் துருவி எடுத்த மாம்பழத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க இந்த இஞ்சியும் நல்லா ஃபைன் பீசஸாக துருவி எடுத்துக்கணும் எவ்வளோ எவ்வளோ சன்னமாக துருவ முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சியும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சுடுனதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி நல்லெண்ணெய் செய்யுங்க அப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாரத்துக்கிட்ட கெட்டு போகாது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்ந்ததும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலம் அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த இஞ்சி இருக்குது இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்டே இந்த இஞ்சியை அந்த நல்லெண்ணியில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கிட்ட இஞ்சி நல்லா வதக்கி எடுத்துட்டேன் அடுத்து தான் இது கூட நம்ம துருவி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கிளறி விட்டுறலாங்க அந்த இஞ்சியும் இந்த மாங்காயும் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா கலரை எடுத்துக்கோங்க இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இங்கே காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இந்த மாங்காய் கூட நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டுரலாம் ஏன்னா நம்ம வந்து துருவி தான் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க நான் துருவி சேர்த்துருக்கறனால ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம துருவி சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தான் ஒரு லைட்டாக இந்த மாதிரி கிளரை விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேங்க வெள்ளம் சேர்த்து இதை நல்லா கிளரை விட்டுடலாம் இந்த பச்சடியில் பார்த்தீங்கன்னா மாங்காயோட புளிப்பு மிளகாய் தூளோட காரம் இந்த வெள்ளத்தோட இனிப்பு இந்த மூணும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துனோம் வெள்ளம் இலகி வந்திருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போது இது கூட இனிப்புக்கு இனியும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க நான் சேர்த்துன ஒரு கப் வந்து மிதமான இனிப்பாக இருந்துச்சு ஏன்னா மாங்காய் கொஞ்சம் குளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது அதனால் திருப்பி ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக குறையளவோ சேர்த்திக்கோங்க வெள்ளம் சேர்த்துனதுக்கப்புறம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்குங்க இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இதை நல்லா கிளரி விட்டு எடுத்துடலாம் ஏன்னால் நம்ம இப்போ இந்த டைமில் இறக்கிட்டோம்னா வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அதனால் இந்த டைமில் நம்ம இறக்கி எடுத்துடலாம் இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கருவேப்பில தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான ட்ரெடிஷ்னலான மாங்காய் பச்சடி ரெடி பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாங்கா பச்சடி ரெசிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்ற நாளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ